ஹாய் எவ்ரி ஒன், அஸ்லாம் அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சில நேரம் வந்து வெளியில் பற்றி தின்றதுக்கு நினைவு வரும். அதே மாதிரி சுச்சுவேஷன் சமையாது, உண்டோ வந்து ஹலாலிக்காது, இல்லாட்டி வந்து வெதர் நிலமிக்காது, என்ன மான் முண்டு எப்போவுமே வர. ஸோ இப்போ நினச்சிக்கிற வந்து என்ன நினச்சிரோ அதை வீட்லேயே செய்கிற இன்க்ரீடியன்ஸ் இருந்தா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பர்கர் தின்னணும் மாதிரியே ஃபீல் ஆகிந்த, சரின்னு சொல்லி பர்கர் தான் செய்ய பார்க்குறேன். பர்கர் பெட்டியும் நான் செஞ்செடுக்க பார்க்குறேன் பீஃபால். அதுக்கு வந்து நான் வந்து பெப்ரிகா பவுடர் எடுத்துக்கிறேன், அதோட வந்து கார்லிக் பவுடர், அனியன் கிரானியூல்ஸ் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லாட்டி வந்து அனியன் பவுடர், அதோடு வந்து சால்ட்டும் எடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் அதோட அளவு வந்து உங்களை பார்த்துக்கொள்ளும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. கிட்டத்தட்ட 100 கிராம் மாதிரி தான் எடுத்தேன். அது அளவு படி சரியாக 4 வரும், வேக பெட்டியை வந்து 4 வரும். அதால் இப்படி வந்து போல் போலாக முதல்ல பிடிச்சிக்கொள்ளணும். உங்களை பிரித்து வச்சுக்கொண்டா ஈஸி ஆகிக்கும், எல்லாம் வந்து ஒரே அளவாக வரும், இல்லாட்டி வந்து ஒன்றுக்கு கூட ஒன்றுக்கு குறைய அப்படி வரும். நான் அதை கொஞ்சம் அப்படி போல் மாதிரி செஞ்சு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 ஹவர் வச்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அதோடய ஷேப் நல்லா வரும், இல்லாட்டி அது சொகி ஆகும். பர்கருக்கு வந்து நடுவில் வந்து ஃபீலிங்ஸ் வந்து எங்களை விருப்பமான ஃபீலிங்ஸை வச்சாலும் நான் வந்து அனியன் கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி வச்சு பார்க்குறேன், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டேன். ஏன்னா ஒரு அனியன் மாதிரி நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அது அனியன் கொஞ்சம் வதங்கட்டும், பட்டரோடு சேரட்டும். கொஞ்சம் சாஃப்டாகி வரப்போக்குள்ளே நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா தாராளமாக ஒயிட் சுகர் சேர்க்கலும், சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. கொஞ்சம் ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது பர்கரில் நடுவில் வச்சு தின்ன போக்களே. அது ரெடி, அதை ஆஃப் பண்ணி விட்டால் சரியாக சாஃப்டாகவும் வரங்காட்டும், அதை வேக வச்சாவே போதும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து எல்லாமே வந்து ஒழுங்காக நாங்கள் வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டா எங்களை பர்கரை தேவையான டைமை குயிக்காக செஞ்செடுக்கலும். வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸில் நான் வந்து இன்றைக்கி வந்து லெட்டியூஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி பர்பிள் கேபேஜ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் ஒன்று இல்லாட்டியும் ஆப்ஷனல், அது இல்லாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு இதை அப்படி நல்லா சின்ன சின்னதாக வெட்டியும் வச்சேலும், அப்படி இல்லாட்டி வந்து ஃபுல்லாகவே வச்சும் மேலும். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டியே வைக்கிறேன் எப்போவுமே. நான் அனியன் கிரமலைஸ் பண்ணினப்ப எண்ணத்தை எடுத்துக்கிறேன் பேக பெட்டியம் செஞ்செடுக்கிறதுக்கு. உங்களுக்கு விருப்பம்டா வாஷ் பண்ணி எடுக்கலும், நான் வந்து அந்த வேலைக்கெல்லாம் போகல. நான் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேண்டாவுக்கு பட்டர் சேர்க்கலும், இல்லாட்டி வந்து ஆயில் ஸ்ப்ரே அப்படி வேண்டமான முள்ள சேர்க்கலும். இது சில நேரம் வந்து ஒட்டும், உங்களுக்கு அப்படி ஒட்டும்னு ஒரு டவுட் என்னென்னா மேலால் பேக்கிங் ஷீட்டோ இல்லாட்டி வந்து பேக்கிங் பேப்பர் என்னமானும் வந்து மேலால் வெட்டி வச்சு அதுக்கு மேலால் ப்ரெஸ் பண்ணால் அது ஒட்டாது, அப்படி இல்லாட்டி வந்து உங்களை சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிடும். 3-4 நிமிஷம் தான் ஒரு சைட் வேகும், ஏன்னா குயிக்காக வெந்துடும். மற்ற பக்கமும் அப்படி தான் திருப்பி போட்டு 3-4 நிமிஷம் மெதுவாக வச்சாலே குயிக்காகவே வெந்துடும்.
இப்போ நான் அதே பேனுக்கு வந்து வெறியாவே ரெடிமேட் பன் வந்து நான் வெறியாவே வாங்கினேன். இது வீட்டில் செய்யலை, வெறியா வாங்கினது. அதை வந்து நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி, அசம்பிள் பண்ணினா சரி. நான் வந்து உங்களுக்கு விருப்பமான சோஸ் ஜாதி இதில் சேர்க்கலும், சோஸ் இல்லை எனக்கு சோஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சோஸ் சேர்க்கும் தேவையில்லை. நான் நார்மலி பர்கர் சேர்க்குற ரெண்டு சோஸ் தான், ஒன்று பாபிக்யூ சோஸ், மற்ற வந்து பர்கர் சோஸ். உங்களுக்கு வேணால் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்கலும், மயோனைஸும் சேர்க்கலும். அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து வெளியே வெட்டி வச்சிக்கிற வந்து சலட் ஐட்டம் தான் நான் சேர்த்திக்கிறேன். நான் வந்து பர்பிள் கேபேஜும் சும்மா லெட்யூஸும் சேர்த்தேன். உங்களுக்கு வேண்டாம் கியூக்கம்பர், அனியன் அதுகளும் சேர்க்கும் மேலும். இப்போ அதுக்கு மேலே வந்து பேக பெட்டியை தான் நான் வச்சேன். பேக பெட்டியை வச்சு அதுக்கு மேலே வந்து கேரமலைஸ் பண்ணின அனியனை தான் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதோட வந்து ஒரு டொமேட்டோ ஸ்லைஸும் நான் சேர்த்தேன். சேர்த்துட்டு அவ்வளோதான் பர்கர் ரெடி. பர்கரில் வந்து வீட்டில் செய்கிறதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, உள்ளுக்கு வச்சுறதில் எங்களை விருப்பமான மாதிரி வச்சேலும், அதே மாதிரி எங்களை விருப்பம் இல்லாத வச்ச தேவையும் இல்லை. என்னத்தை அப்படின்னா சுக்கு காஃபி தான் செஞ்சேன். சுக்கு காஃபி வந்து நார்மலி தலைவலிக்கு நல்ல, நான் இன்னைக்கு செய்கிற தலைவலி ஒன்றுக்கும் இல்லை. இங்கே ஹை ஃபீவர் நொண்டிக்கிறேன். அது நார்மலி வந்து வெயில் கூடுற டைமுக்கு வரும். அது எதால் வர அப்படின்னா அது போலன் என்று சொல்கிறேன். போலன் வந்து நாங்கள் ப்ரீத் பண்ண போக்குள்ள அதை அப்படியே உள்ளுக்கு போய்த்து அது ஒரு எலர்ஜி. அது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற அது மாதிரி தான் எங்கள் வீட்லையும். அதுக்கு வந்து ஜிஞ்சர் இருக்கிறதானே, ஜிஞ்சர் வந்து தோலோடு தான் எடுத்தேன். அதை வந்து ஸ்லைஸாக வெட்டி அதை நல்லா காய்ச்செடுக்கணும். நல்லா காஞ்ச ஜிஞ்சருக்கு தான் வந்து சுக்குன்னு சொல்கிறேன். அதோடு வந்து அதோடு சேர்க்கறதுக்கு வந்து கொரியண்டர் சீடு வேணும். கொரியண்டர் சீடு வந்து கொஞ்சம் வறுத்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதோட வந்து பெப்பர்கார்ன்ஸ் உங்களை பார்த்தா விளங்கும். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி பெப்பர்கார்ன்ஸ் எடுத்துக்கிறேன் நான். சுக்கு காஃபி செய்கிறதுக்கு வந்து நான் தண்ணியை தான் கொதிச்சு வச்சுருவேன். நான் இன்னும் வந்து 2 கப் தண்ணி எடுத்தேன் என்ன 2 பேருக்குன்றதுக்காக. அதோடு வந்து அது செஞ்சு வச்ச சுக்கு பவுடர் சேர்க்குறது தானே, அதை தான் நான் சேர்த்திக்கிறீல. அது கொதிச்சட்டும். அது கொதிச்சிறது விளங்கும். உங்களுக்கு கொதிச்ச வரப்போகலே இது ஆப்ஷனல். எனி கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் சேர்க்கலும். நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி பவுடர் தான் நான் சேர்த்தேன். உங்களுக்கு வேண்டாம் வந்து சும்மா சுகரும் சேர்க்கலும். சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்ச அப்புறம் அடித்து குடித்தா சரி. இன்றைய வீடியோ இவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிடறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது மரங்காட்டின் டேக் கேர், பை பை.